ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12 இருக்குது. இதை வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்திருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 99% அடிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டார் தான் வாங்கிட்டு போயிருக்கான். அவனுக்கு செம ஒரு சம்பவம் வந்து நம்மளுடைய டவுன் ஹால் 12 வந்து பண்ணி விட்ருக்கு. அது எப்படி டிஃபென்ஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சிஓசி பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஓசி சேனல் ஒன்று தனியாக இருக்குது, அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எனிமி பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ட்ராகன் எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு பின்னாலேயே அந்த கிராண்ட் வார்டன், குயின், கிங் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இறக்கி விட்டுட்டான். அவங்க கூடவே பேட்டில் மிஷின் சொல்கிற அந்த ஸ்டோன் ஸ்லாமரை இறக்கி விட்டுருக்கான். அது விரித்தனமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரூப்லாம் பார்த்திங்கன்னா விரித்தலாம் சம்பவம் பண்ணிட்டு நம்மளுடைய கோட்டையை தாக்கிட்டு வரானுங்க. மெயினாக நம்ம டவுன் ஹாலே டவுனில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுடைய அந்த ஈகல் அட்டரில் இருக்குது. ஸோ இதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸ். இதை வச்சு தான் நம்ம எல்லா ட்ரூப்ஸையும் பார்த்திங்க ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஸோ அதையே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஸ்லாமர் வந்து குப்புன்னு போட்டு தள்ளிருச்சு. போட்டுருச்சு கைஸ். அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹால் தான். டவுன் ஹால் பார்த்திங்க அப்படின்னா விரித்தனம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இனி யாரை என்ன பிரச்சனை நம்மளே அடிச்சா உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா விரித்தனம் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்க தெரியாது, சும்மா 2-3 இடத்துல ஒரே டைம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 5 ட்ரூப்ஸை பார்த்திங்கன்னா ஒரே டைம் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்மளுடைய டவுன் ஹால் 12 இருக்குது. ஏன்னா 5-star பண்ணியாச்சு. மேக்ஸ் லெவல் தான் பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 12 இருக்குது. சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணி கிளியர் பண்ணிட்டானுங்க. இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹால் 12 ஒரு இன்ஃபர்னோ டவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா போட்டானுங்க. இது வரைக்கும் 80% மேலே பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டானுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பேஸே பார்த்திங்க அப்படின்னா காலி பண்ணிட்டானுங்க. சென்டரில் நம்ம டவுன் ஹால் மட்டும் அப்படியே கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே உடச்சு நொறுக்கிட்டு வந்தானுங்க. இந்த இடத்துல பார்பரியின் கிங்கோட ஒரு சிப்பாய் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக ஓடிட்டுருப்போம். டவுன் ஹாலை நான் போடுறேன் அப்படின்ட்டு நம்ம டவுன் ஹால் அவனை ஒரே அட்டி போய் ஓரம் உக்காருன்னு பார்த்திங்கன்னா போட்டுருச்சு. அடுத்ததான் 2 எலக்ட்ரோ டாகன் பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ஹால்கிட்டே வந்து அதுவும் ஃபுல் ஹெல்த்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஏமாந்துருந்தோம் அந்த இடத்துல போட்டிருக்கோம். நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பாம்பு ஒன்று வச்சுருந்தோம். அது டும்முன்னு அடித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சுழல் காத்தில் மாட்டிட்டு அதுவும் தள்ளாடிட்டு இருந்தது. அந்த கேப்பில் நம்ம டவுன் ஹாலே பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போதைக்கு 95% முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் வெறுத்தனம் அது ஃபுல் லைஃபோடு பார்த்திங்கன்னா இருக்குது. இது வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நம்ம டவுன் ஹாலை போட்டுருமோ அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு, நம்மளுடைய ஏர்மைன் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வேலை செஞ்சு அந்த ட்ராகனை முடிச்சுட்ருச்சு. அதுக்கப்புறம் டவுன் ஹால் மீது இருந்த கொஞ்சம் உசுரை பார்த்திங்கன்னா போட்டதில்லி ஐ எம் த கிங் ஆஃப் திஸ் வில்லேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நிரூபிச்சிருக்கு. ஸோ டவுன் ஹால் 12 தனித்தானே ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சமையான டிஃபென்சிவ் அட்டாக் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 20 டிராஃபிக் மேலே சேவ் ஆகிருக்கு. அது மேலே அவன் வந்து 3-star எடுக்க முடியல, ஒரே ஒரு ஸ்டாரோட பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க மாதிரி போயிட்டான். ஸோ இந்த அட்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வில்லேஜ் கிளாஷ் ஆஃப் கிளான் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது, அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிஓசி விளையாடுவீங்க அப்படின்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கிளாஷ் ஆஃப் கிளான் பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து அந்த சேனல் வந்துட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.